ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். வச்சு ஆரம்பிச்சு வெறும் 6 மாசத்துல நாங்கள் எலெக்ஷன் சந்திச்சோம். 234 தொகுதியிலையும் வந்து முரசு போட்டிட்டு 8.3% ஓட்டு வாங்கினோம். ஏன்னா அவர் வந்து உழைச்சது, அப்படி நைட் அண்ட் டே உழைச்சிருக்காரு. அவருக்கு தேவை ஒரு வெற்றி. நாங்கள் கட்சி ஆரம்பித்து 18 வருஷத்தில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 இடைத்தேர்தல் பார்த்துச்சிடலாம். எல்லா இடைத்தேர்தலும் போட்டி போட்ட ஒரே கட்சி தான். அதனால் நாங்கள் பேக்கை எண்ணுமே அடிச்சது இல்லையா. எல்லா இடத்துலையும் நாங்கள் போட்டி போடுவோம், அந்த அடிப்படையில் போட்டி போடுவோம். ஆனால் இது மாதிரி ஒரு இடைத்தேர்தல் நாங்கள் பார்த்தே கிடையாது. எங்கள் சரித்திரத்துக்கு பார்த்தே கிடையாது. மனிதனை வந்து ஒரு 500 ரூபாய்க்கோசம் அவங்க ஏழ்மையை பயன்படுத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தவறாக இருக்குது. ஒரு ஆட்டு மந்தை மாதிரி வைக்கிறது வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் அதே மாதிரி அவங்க வச்சுக்கிறாங்க. ஈவினிங் போகும்போது 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பிரியாணி ஒரு போட்டு தராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா ரோட்டிலேயே இது வந்து நடு ரோட்லேயே உட்காந்து இப்போ ரைட்டு நீங்களே போகலாம், நம்ம சொல்லவே தேவையில்ல. ரோட்டில் உட்காந்து அப்படியே ஒரு 20 பேர் 30 பேர் அங்கேயும் குடிக்கிறது. வணக்கம். நக்கீரன் வாசகர்களுக்காக முதன்முறையாக தேமுதிகவின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சுதீஷ் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம் சார். இப்போது சார், தேமுதிகன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. என்னோடய நினைவுகள் சரியாக இருக்குன்னா தேமுதிகவுக்கு வந்து ஒரு 20% ஓட்டு இருக்குது. கேப்டனோட ரீச் வந்து ஒரு 20% கிட்டே இருக்குன்ற மாதிரி நாங்களாம் ஒரு தடவை சர்வே பண்ணியே போட்டோம். நக்கீரனில் சர்வே பண்ணியே போட்டோம் அட் த பிகினிங் ஸ்டேஜஸில். இன்றைக்கி தேமுதிக எப்படி இருக்குது சார்? அதாவது இந்த இயக்கம் ஆரம்பிக்கிறது முன்னாடி சொல்லணும், கேப்டன் விஜயகாந்த் நெருப்படி மன்றம், அப்புறம் ரசிக மன்றம், ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, அப்புறம் அகில இந்திய ரசிக மன்றம், அப்படி உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50,000 கிளைகள் கொண்ட ஒரு ரசிக மன்றம். இந்தியாவில் எந்த ஒரு நடிகருக்கும் இது மாதிரி கிடையவே கிடையாது. ரசிக மன்றம் அந்த காலத்தில் ரசிக மன்றமாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன உதவிகளை, கேப்டனுடைய பிறந்தநாள், அவருடைய படங்களில் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு அவங்க முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை, அப்போலாம் இளைஞர்கள்லாம் இருந்தவங்க எல்லாமே வந்து சின்ன பசங்க, ஒரு 18-19 அவங்களால பொருள் அதை பெருசாக இருக்காது. அவங்களாம் முடிஞ்ச நோட்டு புக்கம், பேப்பர், பென்சிலு, பென்னு, சாக்லேட்டு அது மாதிரி வாங்கி கொடுத்து அப்படியே பழகி வந்தவங்க. ஒரு காலகட்டத்தில் வயசு ஒரு 25 ஆகும்போது 30 ஆகும்போது அது பெருசாக பண்ண ஆரம்பித்தோம். ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டித்தரது, மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறது, அப்படி எல்லா கிளையிலும் அந்த தொண்டர்கள், கேப்டன் எப்படியோ அந்த அவர் செய்வாரோ அதே பாணியில் எல்லா தொண்டர்களும் பண்ணாங்க, மேலேருந்து கீழே வரைக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் போகும்போது மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாச்சு. ஒரு கவர்மெண்ட் பண்ண முடியாது, ஒரு லோக்கலில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸ் பண்ண முடியாது, இவங்ககிட்ட கொடுத்தா நடக்குது அப்படியே ஒரு கிராமத்தில் புரிஞ்சுது. ஒரு காலகட்டத்தில் அது போகும்போது பெரிய லெவலில் அது ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு 500-1000 மனுக்கள் வரும் எங்களுக்கு. அதை படித்து பார்க்கும்போது இவ்வளோ பேசி மக்கள்கிட்ட குறைகள் இருக்குது, யார் பண்ணுறது? அப்போ கேப்டன் ஷூட்டிங் போகும்போது எல்லா ஊர்லேயும் கொடுப்பாங்கமானு. அப்போ அவங்க இருக்கிற கவர்மெண்ட்டு, ஏடிஎம்கோ, டிஎம்கோ, எந்த கவர்மெண்ட் இருக்கோ அந்த மந்திரியை சந்தித்து கொடுப்பாரு. அவங்களும் ஓரளவுக்கு பண்ணுவாங்க, எல்லாம் செய்ய முடியாது. அப்போது வந்து எங்களுடைய தொண்டர்கள், எங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு அடையாளம் வேண்டும் அப்படின்னு 2000 ஒரு கொடி நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கிராமத்தில் 2 இருக்கும், காலனி ஊருன்னு இருக்கும், 2 இடத்துலையுமே கொடி. தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 100,000 இடத்துல வந்து கொடி ஒரே நாள் ஏற்றப்பட்டது. அப்படி வந்து வளர்ந்த கட்சி தான். இப்போ திமுக பார்த்திங்கன்னா திராவிட தீகாலேருந்து வந்தது திமுக, திமுகலேருந்து போனதும் அதிமுக. ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தானாக உருவானது, இது வந்து சுயம்பு தான் அது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் எங்களால் செய்ய முடியல இவ்வளோ. அப்போ வந்து இதெல்லாம் செய்யணும்னா ஒரு அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட் பதவி பவர் நம்மகிட்ட இருக்கணும். இருந்தால் தான் இவ்வளோ பேர் செய்ய முடியும். இப்போ நம்ம நினச்சா 2 பேர் பண்ணலாம், இப்போ 10 பேர் சேர்ந்தால் ஒரு 20 பேர் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாடுக்கே பண்ணோம்னா நம்மளால் முடியாது. அதுக்கு வந்து அரசாங்கம், கவர்மெண்ட் இருக்கணும். அப்போவுடைய நம்முடைய தொண்டர்களுடைய வேண்டுகோள்களை நம்ம 2005 கட்சி ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட சுமார் 25 லட்சம் தொண்டர்களை கூட்டி கட்சி பேர், பொதுவாக எல்லாமே கட்சி பேர் வீட்டில் எழுதிட்டு போயிடுவோம், அந்த ஸ்டேஜில் தான் அறிவிக்கிறார் கட்சி பேர். 2005 கட்சி ஆரம்பித்து வெறும் 6 மாதத்தில் நாங்கள் எலெக்ஷன் சந்தித்தோம். 234 தொகுதியிலையும் வந்து முரசு போட்டிக்கிட்டு
8.3% ஓட்டு வாங்கினோம். அப்போ கேப்டன் வந்து விருத்தாச்சலம் போட்டிவிட்டு வெற்றி எடுத்தார். நான் வந்து எங்கள் சொந்த ஒரு குடியாத்தில் போட்டி போட்டுறாங்கன்னா கிட்ட ஒரு 20% ஓட்டு நான் வாங்கினேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த இன்றைக்கி இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மீடியா இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஏகப்பட்ட நியூஸ் சேனல், உடனே ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போல்லாம் அப்படி கிடையாது. அந்த நான் சொல்கிறது ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசதியெல்லாம் கிடையாது. அந்த வெறும் 10 நாளில் முரசு சின்ன போய் மக்களுக்கு சென்று அடையிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 10 நாளில் இப்போ நாளில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூட்டிலாம் முடிஞ்சு அந்த கடைசி 10 நாள் தான் இருக்கும். அந்த 10 நாளில் வந்து நாங்கள் ஓட்டு கேட்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கிராமத்தில் 1000 பேர் இருந்தால் 500 பேர் வந்து எங்கள் ரிசீவ் பண்ணா. என்ன ரிசீவ் பண்ணி நாங்கள் ஒன்றும் செலவு பண்ணல, 500 பேர் ரிசீவ் பண்ணி அப்படியே ஊரில் கொண்டு போவாங்க, அவங்க ஓட்டு கேட்பாங்க. எல்லா வீட்டிலும் கொடி பறக்கும், எல்லா வீட்டிலும் கொடி, ரோட்டில் போகும்போது புளிய மரத்தில் கொடி பறக்கும், எல்லா யங்ஸ்டர்ஸ் தள்ள கட்டிருப்பான், அந்தளவுக்கு ஒரு எழுச்சி. அந்த இளைஞர் இப்போ போல் போகிற அன்னைக்கு வெளியே டேபிள் வச்சுப்பாங்க, பூத்தில் வெளியே டேபிள் வைப்பாங்க, பார்த்துப்பீங்க 100 பேர் இருக்கான் இளைஞர், 100 பேர் நிற்கிறான்ல, அந்த 100 பேருக்கு ஓட்டு கிடையாது. அதான் சார், இப்போ இந்த ட்ராவல் வந்து புரியுது, நீங்கள் வந்து தமிழகத்தோட எதிர்கட்சியாகவே நீங்கள் மாறினீங்க. இதுக்கெல்லாமே காரணம் வந்து கேப்டன்ற ஒரு பெரிய பர்சனாலிட்டி தான், அது நீங்களும் ஒத்துப்பீங்க, நானும் சொல்லுவேன். கேப்டனை மையமாக வச்ச கட்சி தான். இப்போ உண்மையிலேயே கேப்டன் உடல்நிலைக்கு என்ன பிரச்சனை, எப்படி இருக்கார் அவர்? உடல் வந்து எல்லாருக்கும் ஒரு ஏஜில் வந்து வியாதி வரும், ஏன்னா அவர் வந்து உழைச்சது அப்படி நைட் அண்ட் டே உழைச்சிருக்காரு. நைட் அண்ட் டே அதாவது ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டில் 3 படம்லாம் பண்ணிப்பார் அவர். இப்போல்லாம் இருக்கிற ஹீரோஸ்லாம் வருஷத்துக்கு 1 படம் தான் பண்ணுவாங்க. அவர் கடினமான உழைப்பு, அவர் நடித்தப்போ சரியாக சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், அதோடைய விளைவு தான் இப்போ வந்து அவருடைய ஹெல்த் இஷ்யூ வச்சு நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆல் இண்டியா லெவலில் ஒவ்வொரு லீடருக்கும் மெடிக்கல் இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். கேப்டனுக்கு உண்மையிலேயே என்ன மெடிக்கல் இஷ்யூஸ்? ஹெல்த் இஷ்யூ இல்லை, அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க, போனாங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் ஊடகம் பேசுவாங்கிறது இப்போ எல்லா தலைவர்களும் இருக்குது, யார் சொல்கிறாங்க அதெல்லாம். நாங்கள் வந்து ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போகும்போது அறிக்கை கொடுத்து தான் அங்கே எடுத்து போகிறோம். எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நல்ல டாக்டர்ஸ் வச்சு தான் நாங்கள் அமெரிக்கா, சிங்கப்பூர், துபாய் எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். அவருடைய மெயினாக வந்து நரம்பு பிரச்சனை தான் இருக்குது, மெயின் இஷ்யூஸ் நரம்பு இஷ்யூஸ் இருக்குது. அவர் எப்போ இப்போது எல்லோரும் எதிர்பார்க்குற கேள்வி என்னென்னா, பழைய மாதிரி கேப்டனாக குறைந்தபட்ச ஒரு மூமெண்ட்டோட அவர் எப்படி பார்க்குறாரு? அவருக்கு தேவை ஒரு வெற்றி. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் இது மாதிரி போனதுக்கு காரணமே வந்து துரோகங்கள் தான் அது. ஏன்னா கூட இருந்த நண்பர்கள், அவர் கூட இருந்தவே வந்து சீட்டு கொடுத்தார் அவர் எம்எல்ஏக்கு. நாங்கள் முதல்ல அவங்க துரோகம் பண்ணுது, அவர் அது அவரால் ஏற்றுக்க முடியாது. அது பெரிய இப்போ நம்மளாம் வந்து இப்போ பிடிக்கல, நம்ம ஸ்ட்ரீட்டாக பேசிடுவோம்னா கேப்டன் வந்து மனசுக்குள்ளே வச்சு நேரம் இருக்காது. இதெல்லாம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ. யாரும் இப்போ துரோகம் பண்ணால் ஒத்துப்புமா? மனசு ஒத்துக்காது. எல்லாருமே இன்றைக்கி மனுஷன் தான் நம்போ, நம்மளுக்கு ஒருத்தர் வந்து வளர்த்து விட்றோம், கூட வந்து இப்போ இருக்குமா ஏமாத்திட்டானா ஒத்துப்போமா? அது மாதிரி தான். இப்போ இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் கூட தேமுதிக சார்பில் வெற்றி பெற்றார் ஒருத்தர், அவர் இப்போ வந்து திமுகவுக்கு போயிட்டார். இப்போ இந்த மறுபடியும் நீங்கள் இந்த ஈரோடு கிழக்கு களத்தை எதிர்பார்க்குறீங்க? 2006 வந்து 26 ஓட்டு வாங்கியிருக்கோம் நாங்கள், 26 ஓட்டு இந்த தொகுதியில் வாங்கியிருக்கோம். 11 வெற்றி பெற்றிருக்கோம். அதே போல் 16 நல்ல ஓட்டு வாங்கியிருக்கோம், கிட்டத்தட்ட 5 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குங்க. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் இப்போ நீங்கள் சொன்னீங்களே கேப்டன் எப்படி வருவார்னா, கேப்டனுக்கு தேவை ஒரு வெற்றி. வெற்றி கொடுத்தாவே கண்டிப்பாக அவர் நல்லா பழைய கேப்டனாக வடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வர்றதுக்கு வாய்ப்பு மன ரீதியாக? ஆமாம், சைக்கலாஜிக்கலாக வர்றது. அதுக்கு ஒரு வெற்றி தேவை, உங்களுக்கு தேவைன்னா. இப்போ இந்த இந்த தொகுதி இடைத்தேர்தலில் கூட எல்லாரும் வந்து புறக்கணித்து போயிட்டாங்க. இப்போ பாமக போட்டியிடாதுன்னு அறிவிச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து தனித்து கலங்கான்றது வந்து எது எப்படி, அது என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு? ஸ்ட்ராட்டஜி ஒன்று கிடையாதுங்க. இது எங்களுக்கு எங்களுடைய எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குங்க, எங்களுக்கு இருக்குது. நான் சொல்லணும், இப்போ 2006 அவ்வளோ ஓட்டு எங்கே இருக்கோம், எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குங்க. இது நாங்கள் கட்சி ஆரம்பித்து 18 வருஷத்தில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 இடைத்தேர்தலை பற்ற வச்சுருவாங்க. 50 எல்லா இடைத்தேர்தலும் போட்டி போட்ட ஒரே கட்சி நாங்கள் தான். அதனால் நாங்கள் பேக்கை எங்குமே அடிச்சது இல்லையா, எல்லா இடத்துலையும் நாங்கள் போட்டி போடுறோம், அந்த அடிப்படையில் இங்கே போட்டி போடுறோம். ஆனால் இது மாதிரி இடத்தேர்தல் நாங்கள் பார்த்தே கிடையாது, எங்கள் சரித்திர பார்த்தே கிடையாது. நீங்கள் அதிமுகவோட கூட்டணியை வச்சு தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. இப்போது அதிமுகலேருந்து டிவியேட் ஆகி தனியாக நிற்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, நாங்கள் வந்து 2 விஷயம் பச்சேன். இது நேற்று இன்றைக்கி வரலையா? நாங்கள்
2011 அவங்க கூட கூட்டணி இருந்தோம், அதுக்கப்புறம் பிறகு வெளியே வந்துட்டோம். 2016 தனியாக போட்டி போட்டோம், மீண்டும் 2019 கூட்டணி வச்சோம், 2021 நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் ஒன்று கூட்டணி இல்லையே, நாங்கள் இப்போ இல்லை, இப்படி கூட்டணி வச்சு வச்சு மாறி வச்சு வச்சு வெளியில் வர்றது தான் தேமுதிகாவுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுதுன்ற ஒரு விமர்சன கருத்து இருக்காது. இருக்கலாம் இருக்கலாம், நான் இல்லை சொல்லலை. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு இத்தனை எங்கள் கட்சி பலம் எங்களுக்கு தெரியும், இப்போ எங்கள் கட்சி பலம் எங்களுக்கு தெரியும். 2017 நம்ம அந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் பொழுது எங்கள் கட்சி பலம் நினச்சி தான் அவங்க வந்து அவ்வளோ 41 சீட்டு கொடுத்தாங்க. அதனால் அந்த அந்தளவுக்கு பெரிய வெற்றி கிடைச்சிது. கேப்டன் முதல் எதிர்கட்சி தலைவனாங்க, அந்த அம்மா வெற்றி பெற்றாங்க. 2021 அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு இருக்கின்ற தலைமைக்கு புரியல, புரியாமல் அவங்க வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க எங்களையே. அதுக்கு பிறகு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, என்கிட்ட பேசி தான் இருக்காங்க, நாங்கள் தவறு பண்ணிட்டோம். நாங்கள் என்ன சொன்னோம், எல்லாம் சேர்ந்து ஒன்றை பேசி எடுப்போம், முடிவெடுப்போம் அப்படின்னு. இப்போ இப்போ ஆப்போசிட் கேம்பில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒன்றா ஒரு டீமாக பண்ணுறாங்க. நாங்கள் என்ன சொல்வோம், எவ்ரி 3 மந்த்ஸ் ஒரு கூட்டணி கட்சியை வந்து அப்பப்போ ஒரு மீட்டிங் போடுவோம். அப்போ தான் கூட்டணி, ஒன்லி எலெக்ஷன் டைமில் மட்டும் மீட் பண்ணுறது, அப்புறம் பார்க்காம என்ன கூட்டணி இது தெரியல எனக்கு. இது நான் ரொம்ப நாள் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட, ஒரு கூட்டணி கட்சினா பாமக கூப்பிடுங்க, பிஜேபி கூப்பிடுங்க, எங்களுக்கு கூப்பிடுங்க, நீங்கள் வாங்க, எல்லாம் உட்காந்து பேசுவோம். சும்மா ஒரு மாஸ் ஒரு 3 மந்த்ஸ் வந்துச்சு, அப்போ கூட்டணி கட்சின்றோம், அதை பற்றி பேசுவோம் அப்படின்னா. பட் அதுக்கெல்லாம் அவங்க அவங்க டைம் இல்லை, இப்போ சிஎம் வந்தார். அதே மாதிரி கூட்டணி வரும்பொழுது முன்னாடி பேசி முடிவெடுப்போம் அப்படின்னா அதுக்கும் வரல. திடீர்னு அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு கட்சியை சைன் பண்ணுறாங்க, அடுத்த ஒரு கட்சி சைன் பண்ணுறாங்க, அப்புறம் எங்களை கூப்பிட்டு ஒரு எண்ணிக்கை கொடுத்தாங்க. அந்த எண்ணிக்கை எங்களை ஏற்றுக்க முடியாது சொல்லிட்டோம். பிறகு அந்த எண்ணிக்கையிலும் ஒரு எங்களுக்கு செட் ஆகிற தொகுதியாக தராங்க எல்லாமே. அப்படி அதெல்லாம் ஒருத்த வராதனால நாங்கள் தனியாக போட்டிக்கிட்டோம். இன்றைக்கி அவங்க தோற்றதுக்கு காரணம் நாங்கள் தான், அதிமுக தோல்வி அடைஞ்சது காரணம் நாங்கள். நாங்கள் மட்டும் கூட இருந்தால் இன்னும் ஒரு 60 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சி மீண்டும் அவங்க ஆட்சியை அமைச்சதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் வந்து ஒரு முக்கியமான அலிகேஷன்ஸ் வந்து இணையதளங்களில் பேசப்படுறது வந்து தேமுதிக வந்து பணம் கேட்குது, அந்த பணம் வந்து கொடுக்கப்படுறது அதில் வரக்கூடிய பேரத்தினால தான் அவங்க விலகிறாங்க அப்படின்னு இணையதளங்களில் பொதுவாக பேசப்படுது. இது வந்து வாய்ப்பு வந்து எதுவுமே பேசலாம், இதுக்கெல்லாம் நான் பேச சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் கூட்டணி புரிதல் அடிப்படையில் தான் வந்து நீங்கள் வெளியில் வரீங்க. ஒரு கட்சி நாங்கள் நடத்துகிறோம், எங்களுக்கு இவ்வளோ சீட்டு எங்களுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கும் இல்லையா, அவங்க டிசைட் பண்ண முடியாது இல்லையா. ஒரு பேச்சுவார்த்தை நம்பது கீவன் டேக் தான் இருக்கும், இந்த சீட்டு எடுத்துன்னு இதுதான் அப்படின்னா எப்படி போக முடியும். நம்ம வந்து பாமகவோட அவங்களுக்கு அதிகமான சீட் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கறது இல்லை, பாமகவை மதிக்கிறாங்க. பாமகவோட உங்களுக்கு வட மாவட்டங்களில் நிறைய போட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த இஷ்யூஸ் தானே. அந்த இஷ்யூ இல்லை, எங்களுக்கு வந்து இப்போ 2014 பார்த்தீங்கன்னா எம்பி சீட்டு நாங்கள் 14 சீட்டு போட்டி போடுறோம், அவங்க 7 சீட்டில் போட்டி போடுறாங்க. சரி காலம் தான், அந்த அந்த டைம் வந்து எது பெட்டர்மெண்ட்டு தான் பார்ப்பாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இருந்து இப்போ பாமக எங்களுக்கும் பிஜேபிக்கும் 3 பேர் ஈக்குவலாக கொடுத்துருந்தா கூட நல்லாயிருந்துருக்கும். இது வந்து பேசி பண்ணி எல்லாம் ஒத்துருந்துருப்பாங்க, அவங்க வந்து எல்லாம் 3 பேர் உட்காந்து எல்லாமே நாங்களும் ஒத்து போயிருப்போம். ஸோ ஒரு அண்டர் கூட்டணின்றது ஒரு பேச்சுவார்த்தையில் உட்காந்து ஊரில் எது சொல்லுவாங்க, எது எந்த பிரச்சனை வாங்க உட்காந்து பேசிதான்றாங்க இல்லையா, அது மாதிரி தான் அது அரசியல் அப்படி தானே, அது உட்காந்து பேசினா முடியும் எது வந்தாலும். 2021 தேர்தலுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எதிர்கட்சியாக வர்றதுக்கு முன்னா அந்த தேர்தலில் வந்து நீங்கள் திமுக கூட்டணிக்கு போவீங்க, பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்ற மாதிரிலாம் கலைஞர் எதிர்பார்த்ததாலாம் அந்த பிரிவில் 2016 அந்த இதுவும் திமுகவோட உங்களுக்கு இதுவரைக்கும் ஏன் ஒரு தெரியல. ஓகே, நீங்கள் களத்தில் போகும்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இஷ்யூஸ் எப்படி இருக்குது, ஏடிஎம்கே எப்படி ஒர்க் பண்ணுது, டிஎம்கே எப்படி ஒர்க் பண்ணுது, உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது? இந்த மொத்தம் 33 வார்டு இருக்குது, இந்த 6 பகுதி இருக்குது, 33 வார்டில் ஒரு வார்டில் வந்து 7 பூத்தில் 8 பூத்து இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 40 பூத் பார்த்துருக்கேன், இது வரைக்கும் காலையில் ஒரு 5 பூத்து ஈவினிங் 5 பூத் பார்த்து போயிட்டே இருக்கேன், மீதி வந்து இன்னொரு 1 வீக்கில் முடிச்சிடும். நான் போகும்போது பார்த்திங்கன்னா காலையில் பெண்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு போகிற பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கே அவங்க கூட்டின்னு வந்து ஒரு கூடாரமாக போட்டிருக்காங்க. கூடாரம் மாதிரி நீங்கள் போகிறவங்க உங்களுக்கே தெரியும், நான் சொல்லுறது நீங்களே போக பார்ப்பீங்க. அது கூடாரத்துக்குள்ளே காலையில் 7 மணிக்கு கூட்டு வந்து உள்ளே உட்காரச்சிட்றாங்க, அவங்களுக்கு டிஃபன் தருது, காஃபி டீ, மதியம் லஞ்சு சாப்பாடு, சாயந்தரம் மடி காஃபி டீ, ஈவினிங் போகும்போது 500 ரூபாய் காசு தராங்க. கொடுத்து அந்த 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 பகுதியில் இருக்கிற ஒரு அந்த 500 பேர் லேடிஸை வச்சு அப்படியே வந்து ஓட்டு கேட்டு வச்சு அப்படியே அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. டிஎம்கே
ரெண்டு பேருமே இது அதிகமாக பண்ணுறது டிஎம்கே இன்றைக்கி ஆளுகின்ற கட்சி பண்ணுறாங்க. பார்க்கும்போது ஒரு மனிதனை வந்து ஒரு ஒரு 500 ரூபாய்க்கோசம் அவங்க ஏழ்மையை பயன்படுத்தி இன்றைக்கி அதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தவறாக இருக்குது. ஒரு ஆட்டு மந்த மாதிரி வைக்கிறது வந்து மனிதனுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி பண்ணுறாங்க. திருப்பி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் அதே மாதிரி அவங்க வச்சுக்கிறாங்க, ஈவினிங் போகும்போது 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பிரியாணி ஒரு கோட்டர் தராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா ரோட்லேயே இன்றைக்கி வந்து நடு ரோட்லேயே உட்காந்து இன்றைக்கி ரைட்டில் இன்றைங்களே பார்க்கலாம், அதை சொல்லவே தேவையில்ல. ரோட்டில் உட்காந்து அப்படியே ஒரு 20 பேர் 30 பேர் அங்கேயே குடிக்கிறது, அந்த பிரியாணி போட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 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 வாரமாக மார்னிங் அந்த 7 மணிக்கு நாங்கள் ஓட்டு கேட்கும்போது ரோட்டில் குப்பை இருக்கும். எங்கள் வேட்பாளர் டெய்லி அது பொறுக்கி எடுத்து குப்பை போட்டார், டெய்லி பொறுக்கிறது குப்பை. அப்போ அங்கே இருக்க ஒரு லேடிஸை பார்த்து, என்ன ஏன் தம்பி எடுக்கிற, நம்ம தெருவு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை எனக்கு இருக்குது, நானும் சாதாரண ஆள் உங்களை மாதிரி. அப்போ அவங்க சொன்னாங்க, கரெக்டாக நீ சொல்ல கரெக்டு தான், என்னோடய பிரச்சனை உங்கள் பிரச்சனை, உங்கள் பிரச்சனை என் பிரச்சனை, உங்களை மாதிரி ஆள் வந்தது தான் இந்த மாதிரி கண்டிப்பாக செய்ய முடியும். அப்போ தான் எனக்கு தோண்டிச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் போட்டிடுற இன்றைக்கி அண்ணன் ஈவி கேஸுக்கு வந்து மெட்ராஸில் இருக்கார் அவர், அவரால் கண்டிப்பாக வந்து இங்கெல்லாம் பார்க்கலாம் முடியாது அவரால். அது மாதிரி ஓட்டு போட்டால் மக்களுக்கு வந்து இன்றைக்கி ரூலிங் பார்ட்டி ஓட்டு போடணும் அப்படி தான் நினைப்பாங்க தவிர அவர் மேலே விருப்பப்பட்டு கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஓட்டு போட்டால் கண்டிப்பாக எதுவும் நடக்காது. கண்டிப்பாக மக்கள் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க. ஓட்டு போட்டால் எங்களுடைய வேட்பாளர் ஆனந்த் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மக்கள் செய்து தருவார். ஸோ இப்போது இந்த ரெண்டு பேருடைய இவ்வளோ ஸ்ட்ரெங்க்தான பண விநியோகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இதை வந்து நீங்கள் எப்படி காம்பீட் பண்ண போகிறீங்க? 2006 நாங்கள் தான் பணம் வச்சா வந்தோம். நாங்கள் 2019 10.3% போனோம் எம்பி எலெக்ஷனில், பொண்ணு மாதம் செலவு பண்ணோம், மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுமாதிரி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு, நம்பிக்கை உண்டு எங்களுக்கு, நாங்கள் மக்களை நாங்கள் நம்புகிறோம், மக்களை எங்கள் நம்பிக்கை வச்சு கேப்டன் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுறோம். ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க தர மாதிரிலாம் காசு எங்களால் தர முடியாது. என்னென்னோ பேசிக்கிறாங்க அன்றைக்கி, ஒரு கிராம நகை ஒரு கிராம ஓட்டுக்கு தரன்றாங்க, ஒரு கிராமம் வந்து 5000 ரூபாய் சொல்கிறாங்க. 5000 ரூபாய் கொடுத்து ஓட்டெல்லாம் வாங்கினா அது எங்கே போய் நிற்கும் தெரியல. நாடு இன்றைக்கி காலையில் வந்து ஈரோடு அரசு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே வந்து ஓட்டு கேட்க போயிருந்தோம். அங்கே ஒரு அம்மா வந்து அழுது ஓட்டு கேட்கும்போதே எனக்கு அரசியே பிடிக்காது விட்டுருங்க அப்படின்னு சொன்ன அந்தம்மா அழுகுறாங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, ஒரு வீடு கட்டித்தரேன் தரல, ஹாஸ்பிட்டலில் எந்த சுகாதாரம் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எங்கே பார்த்தா கொலை இப்படி இருக்குது அப்படின்னு. நானும் கொஞ்சம் நான் பேசின பிறகு அந்த அம்மா வந்து வாங்கி இவ்வளோ நாள் பேசிட்டு போனது அதுவே எனக்கு நிம்மதியாக இருக்குது, நான் கண்டிப்பாக கேப்டனுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னா. ஸோ இது மாதிரி மக்களுடைய மனசு கண்டிப்பாக மாறணும் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த 1.5 வருஷ திமுக ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி இருக்குது இந்த ஆட்சி? திமுக ஆட்சி வந்து 10 வருஷம் கழித்து மீண்டும் வந்திருக்காங்க. அதிமுக அரசு எங்களை கை விடலைனாக்கா கண்டிப்பாக அதிமுக ஆட்சி மடுகு வந்திருக்கும், அது அவங்க தவறு விட்டாங்க. அந்த இதில் இன்றைக்கி திமுக ஆட்சி வந்திருக்கு. இன்றைக்கி அவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்கள பற்றி சொல்ல தேவையில்ல, அவங்க எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை பெருசாக ஊதி பெருசாகி கூட்டுருவாங்க. சின்ன விஷயத்தை பொய் சொல்லி அதை பெருசாகி கூட்டுருவாங்க. இது அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் கேம்பெயினிங். அவங்களது எல்லா அறிக்கை கொடுப்பாங்க, அந்த இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் என்னென்னவோ சொல்லுவாங்க, ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. கரண்ட் பில்லு எவ்வளோ, மின் கட்டணம் உயர்வு அப்படியே டபுள், வீட்டு வரி, சொத்து வரி இது மாதிரி, பால் விலை சொல்லினே போகலாம். இது எல்லாமே மக்கள் சொல்கிறாங்க, எல்லாமே நீ போகும்போது எல்லாம் பண்ணியிருக்காங்க, கூட்டணி உட்கார வச்சுருக்காங்க. கேட்டால் கவுன்சிலரு மேயரு எல்லாம் எம்பி அவர் தான், எம்எல்ஏ அவங்க தான், எல்லாம் மிரட்டுவாங்க, கூட்டணி உட்கார வச்சுருக்காங்க எல்லாமே. இன்னைக்கு பவரில் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு மந்திரி, இப்போ ஒரு மந்திரி இருக்காருன்னா அவருடைய டோட்டல் டிபார்ட்மெண்ட் இங்கே தான் இருக்குது, மொத்த டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது. அவர் அங்கே செக்ரட்டரி இங்கே தான் வேலை செய்யுது, ஒரு மந்திரி செக்ரட்டரி இங்கே தான் இருக்குது. ஒரு தெருவில் ஒருத்தர் சொல்கிறாங்க ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்வான், இபிஓ பஸ் கண்டக்டர் டிரான்ஸ்ஃபர்வான், 3 மாதத்துக்கு முன்னே கேட்டதுக்கு 5 லட்சம் ரூபா இது கேட்டிருக்காங்க, இப்போ வந்து ஸ்பாட்லேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஓட்டுக்கு 5 லட்சத்துக்கு போயிருக்கப்போ 5 லட்சம். ஆமாம், அதான் ஒரு ஓட்டுக்கு 5 லட்சம். அது அம்மா கணக்கு நான் சொல்கிறேன் அப்படி இருக்குமான்ட்டு. முன்னாடி 5 லட்சம் ரூபா வரைக்கும் ஏதோ பேசியிருந்தாங்களா, பேரம் பேசியிருந்தாங்களா 5 மாதிரி, இப்போ வந்து அதுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காரு பொழுது. நீங்கள் உங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி.
நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.